அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த ஸ்டிக்கர் தொழில் தமிழகத்தில் வந்து கடந்த நாலஞ்சு மாதங்களாக அமோக வளர்ச்சி பெற்றுள்ளது ஏங்க ஒரு தொழில் வளர்ச்சி அடையுது நம்ம மாநிலத்தில் அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா அதை விட்டுட்டு பொறாமையில் குறை சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்குமாங்க இது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பொதுவாக எக்கானமி ரொம்ப அடிமட்டத்தில் போயிருந்ததுங்க இப்போது அந்த எக்கனாமிக் ரிவைவல் அது ஆயினுக்குது இல்லையா அதனால் இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் நிறைய விற்பனை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வண்டி விற்றா அது நம்பர் பிளேட்டு கொண்டு எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் ஓட்டணும்ல அதில் நம்பர் பிளேட்டு மட்டும் இல்லை இந்த வாட் இஸ் தட் தலைவர்கள் நடிகர்கள் இவங்க படங்கள் ஓட்டணும் அதுக்கப்புறம் சில பேர் வாசகங்கள்லாம் எழுதுவாங்க அதெல்லாம் ஒட்டணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஸ்டிக்கர் தொழில் அமோக வளர்ச்சி அடைந்துள்ளது நீங்கள் என்ன நினச்சிங்க ஆனால் இப்போ இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்ற குற்றச்சாட்டு ரொம்பவே அதிகமாக சுற்றிட்டு இருக்குதுங்க நம்ம எல்லாத்தையும் இந்த ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயணும் இல்லையா இந்த ஸ்டிக்கர் ஒட்டுவது அப்படின்ற வார்த்தை எப்போ முத முதல்ல ஆரம்பிச்சதுன்னு யோசிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த பெருவெள்ளம் நடந்தது இல்லையா தாங்க இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கோன்ற குற்றச்சாட்டு எழுந்தது என்னென்னா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இண்டிவிஜுவல் இவங்கள்லாம் வந்து நிவாரண உதவிகளை பண்ணும்போது அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவினர் அவங்க வந்து இல்லை இல்லை இதில் வந்து நீங்கள் முதலமைச்சர் படத்தை ஒட்டணும் அப்படின்னு தகராறு பண்ணதாகவும் அதிலிருந்து தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்ற குற்றச்சாட்டு ஆரம்பமானது ஆனால் நண்பர் சொன்னாரு அது நிவாரணப் பொருளில் மட்டும் இல்லை இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் நிஜமாகவே நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் ரொம்ப சௌகரியமா இருந்தது அதை ஆரம்பித்தது யாரு அதை திறந்து வச்சு பேர் வச்சுக்கிறது யாரு அப்படின்னு கேட்டார் கரெக்டு தான் நம்ம இந்த விஷயத்தில் ஒரே ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கோம் சமீபத்தில் யோகி அவர்கள் பற்றின பதிவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஆரம்பிச்சாங்க யார் ஆரம்பிச்சாங்கன்றது மக்களுக்கு கவலை இல்லை அந்த கல்வெட்டுன்றது நாளடைவில் மறைந்து போயிடும் காணாமலும் போயிடும் யார் திறந்து வச்சாங்க அதுதான் மனசுல நிற்கும் அந்த மாதிரிப்பா இவங்க ஆட்சியில வந்தாங்க இந்த பாலத்தை திறந்தாங்க இந்த மெட்ரோவை திறந்தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டை திறந்தாங்க இதுதான் தெரியும் ஏன்னா அணில அவங்க அதை உபயோகிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க வந்து ஒரு திட்டத்தை போட்டு அப்படியே உக்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு அதனால யார் ஆட்சியில் அதெல்லாம் முடிவடைகிறதோ நிறைவடைகிறதோ திறந்து வைக்கிறாங்களோ அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறது தப்பே இல்லை ஆனால் இவங்க வந்து இப்போ சமீபத்தில் எழுந்துள்ள குற்றச்சாட்டு அந்த சுகாதாரத்துறையில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் உள்ளது நான் யோசித்தேன் என்னங்க இவங்க ஆட்சியில் இருக்காங்க மே மாதம் பதவி ஏற்றாங்க அது இப்போ ஏழு மாதம் ஆயிடுச்சு அதனால் தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்குன்னா கரெக்டு ஏழு மாதம் நாங்கள் அவ்வளோ பண்ணிட்டோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம் இதுல கிரெடிட் எடுக்கிறதுல என்ன தப்பு இவங்க குற்றம் சாட்டுகிற பதிவு அதையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவருடைய ட்வீட் அந்த ட்வீட்ல என்ன இருக்குன்னா நிதி ஆயோக் வெளியிட்ட சுகாதாரத்துறைக்கான தரவரிசை பட்டியலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது நாமளும் அந்த டேபிளை பார்த்தோங்க அதில் வந்து கேரளா முதல் இடத்திலும் தமிழ்நாடு இரண்டாம் இடத்திலும் இருக்கிறது அதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு கேரளா முதல் இடத்தில் இருக்கிறது அப்படின்னா இந்த செகண்ட் வேவ் போது அதிகமாக தொற்று பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் கேரளா ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முழு தொற்றுல ஒரு பெரிய பர்சன்டேஜ் கேரளாவில் இருந்து இருந்தது அப்புறம் எப்படிங்க சுகாதாரத்துறையில் முதல் இடம்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே தான் தொற்று அதிகமாக இருக்குது இதில் வந்து பாருங்கள் இங்கே தொற்று அதிகமாக இருந்தாலும் மர்டாலிட்டி ரேட் அதாவது மரண விகிதம் அது ரொம்பவே குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இல்லை இல்லை அவங்க நிறைய மரணங்களை கணக்கு காமிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் வேவும் போது ரிகன்சில் பண்ணுறோம் அப்படின்னு பழைய பேக்லாகெல்லாம் யார் யாரெல்லாம் கொரோனாவால் அடைந்து அந்த பட்டியலில் வரலையோ அதெல்லாம் சேர்த்தாங்க அதனாலேயும் மரண எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாங்க எப்படிங்க சுகாதாரத்தில் முதல்ல இருக்கும்போது இப்படி எல்லாம் நடக்குமா சரி அது நித்தி ஆயோக்கு தான் தெரியும் அந்த வல்லுநர்கள் என்ன மாதிரி இதெல்லாம் கணக்கு போட்டிருக்காங்க தெரியல சரி நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய ட்வீட்டை மறுபடியும் பாத்தங்க எதுக்காக இவங்க இப்படி குற்றம் சொல்கிறார்கள் அப்படின்னு ஒருவேளை இந்த ஆறு மாசத்துக்கு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மினி கிளினிக்குகள்னு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியடில் நிறைய படுக்கைகள்லாம் ஏற்படுத்தினாங்க ஈவன் இந்த கிங் இன்ஸ்டியூட் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொரோனா தடுப்பு மையமாக ஆக்கினாங்க அதனாலெல்லாம் வந்து இது இந்த இடத்துக்கு வந்துருச்சு ஸோ அதனால் இவங்க கிரெடிட் எடுத்துக்கிறது தப்புன்னு சொல்கிறாங்களா அப்படின்ட்டு அந்த ட்வீட்டை அந்த டேபிளை மறுபடியும் நம்ம வேற கண்ணாடியா அது எழுத்து சின்னதாக இருக்குது முத்து பார்க்கும்போது தாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுது அதில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா

அண்டு இருபத்தொன்று இருபத்திரெண்டு கணக்கு தான் இந்த விடியல் அரசோட கணக்காக இருக்க முடியும் ஒருவேளை அந்த கேலண்டர் இயர் அப்படின்னு கணக்கு எடுத்து முன்னாடியே போட்டுட்டாங்களோ அந்த ரெண்டு காலம் விட்டுடுச்சோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது ஆனால் இந்த ஒரே ஒரு ட்வீட்டில் இந்த ஒரே ஒரு டேபிள் தான் இருந்தது அதனால் இது பத்தொம்போது இருபதுக்காகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு உறுதி பத்தொம்போது இருபதில் விடியல் அரசு ஆட்சியில் இல்லை அப்போ எப்படி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின் எப்படி சொல்கிறாங்க ட்வீட் போடும்போது இத்தனை எழுத்துக்கள் தான் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுங்க அதனால் நீங்கள் கதை மாதிரி போட்டுருக்க முடியாது ரொம்ப சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரு எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ நிறைய ஆக்கப்பூர்வமான யோசனைகளை சொல்லியிருக்காருங்க தமிழக அரசாங்கத்துக்கு அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ அந்த பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னார் ஆனால் தமிழக அரசாங்கம் ரெண்டாயிரத்து ஐநூறு தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் மீதின்னா ஆயிரரூவாயா ஆயிரத்தி ஐநூறுரூவாயா ரெண்டாயிரத்து ஐநூறுபா சரி ஏதோ ஒன்று வாடவர் அதை கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் இந்த மதுக்கடைகளெல்லாம் மூடணும் அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை கொடுத்தாரு அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் இந்த செவிலியர்கள் அந்த பணியாளர்கள் இந்த பணியாளர்கள் நிறைய பேர் அவங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னும் ஆலோசனைகள்லாம் கொடுத்தாரு சரி அந்த ஆலோசனை எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்குறீங்களா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆலோசனை கொடுக்கலாங்க ஆனால் பதவியின் வந்தாச்சுன்னா எவ்வளோ வேலை இருக்குது அதையெல்லாம் கவனிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைவேற்ற முடியும் அதனால நீங்கள் வந்து உடனே இப்போ கொண்டா கொண்டான்லாம் வந்து அவசரப்படக்கூடாது நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் மாதிரி ஸோ அப்படி எடுத்துக்கலாமே இந்த ஆக்கப்பூர்வமான யோசனைகள்னால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ஆலோசனையை கேட்டு ஏதோ ஒன்றுக்கு பாதி நிறைவேற்றினார் அதனால ரெண்டாம் இடத்தில் வந்தது அப்படி தான் எடுத்துக்கணும் ஆனால் ஒரு நேர்மையை பாராட்டணுங்க இது நிறைய பேர் வந்து இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுக்கான தரவரிசை அப்படின்னு சொன்ன பிறகும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர் வந்து இந்த ட்வீட்டை டெலீட் பண்ணலை இல்லை அட்மின் ஏதோ தப்பாக போட்டுட்டாருன்னு சொல்லலை அதை அப்படியே வந்து வச்சிருக்காரு நாம் இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணும்போதும் அந்த ட்வீட்டு லைவாக இருந்தது ஸோ இந்த நேர்மையை நிஜமாகவே நம்ம பாராட்ட வேண்டும் அடுத்தது இதுவாது இந்த வருஷத்தில் இருக்க சின்ன ஒரு குழப்பங்க ஆனால் மொத்தமாக அப்படியே உண்மைக்கு புறம்பாக ஒரு தகவலை வெளியிட்டு இது சம்பந்தமா மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்த உடனே ஆ சமாளிக்கிறீங்களா இதெல்லாம் முட்டுக் கொடுக்குறதா அப்படின்னு வேற நக்கல் பண்ணுறாங்க திரிணாமுல் காங்கிரஸில் மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டி அன்னை தெரசா அவர்களது தொண்டு நிறுவனம் மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்காள முதல்வர் அவங்க என்ன பண்ணாங்க மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி இந்த அமைப்போட வங்கி கணக்குகளை மத்திய அரசாங்கம் முடக்கி வைத்து விட்டது இருபத்தி ரெண்டாயிரம் நோயாளிகள் பணியாளர்கள் நாடு முழுவதும் வந்து எத்தனையோ பேருக்கு சேவை பண்ணின்னுறாங்க அவங்களாம் இப்போ என்ன ஆவாங்க பணம் இல்லாமல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிதான் ஆனால் அதுக்காக இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் சேவையெல்லாம் தடை பண்ணுவதா அப்படின்னு கோதிச்சு எழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் யாரும் அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணவில்லை அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டின்னு ஒன்று சட்டம் இருக்குதுங்க எஃப்சிஆர்இன்னு சொல்லுவாங்க அதன்படி நிறுவனங்கள் வந்து அந்த ரினியூவலுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கணும் அதில் சில டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்திருக்கு அதனால இவங்களுடைய ரினியூவலை நிறுத்தி வச்சிருக்கோம் இவங்க வந்து ரிவிஷன் அப்ளிகேஷன் கொடுக்கவே இல்லை மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அவங்களே தான் பேங்க்குக்கு எழுதி இதை பாருங்க அதனால் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க யாரும் அதுல இருந்து பணம் எடுக்காம பார்த்துக்காங்க ஏன்னா சட்டப்படி அந்த ரினியூவல் இல்லைன்னா அந்த பணத்தை கையாளுவது தப்பு அப்படின்னு அவங்களே தான் எழுதியிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட வங்கிகள் தரப்பிலிருந்தும் சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ரம் ஹார்சஸ் மவுத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி நிறுவனத்திலிருந்தும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க நாங்க தான் இந்த மாதிரி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொல்லுவோம் இதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஒரு தலைவர் சொல்லியிருக்காரா இதெல்லாம் ஒரு முட்டு கொடுக்கற முயற்சியா அப்படின்னு பொய் சொன்னது நீங்க அது பொய்னு நிரூபிச்சிருக்காங்க ஆனால் அப்பவும் வந்து ஏன்னா முட்டுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாருன்னா எந்த அளவுக்கு மக்கள் முட்டாள்கள்னு நெனச்சிட்டு இருப்பாங்க அவங்க சரி இதில் நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுனா கிறிஸ்துமஸ் பரிசா அப்படின்னு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எந்த ஆஃபீஸும் வேலை பார்க்க போகிறது கிடையாது அதனால் அதுக்கு முன்னமையாக எடுத்த நடவடிக்கை தான் அது எங்கே வெளிநாட்டிலிருந்து பணம் பெறும் நிறுவனங்கள் இந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் உட்பட வேண்டும் ஃபாலோ பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன தப்பு நான் பண்ண மாட்டேன் இதில் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி வந்து அது இந்த மறுபடியும் ஒரு ரிவிஷனுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலையா ஒருவேளை இது ஒரு மாதிரி ப்ரெஷர் ப்ராக்டிஸாக கூட இருக்கலாம் அவங்க எதுவுமே பண்ணாமல் இதை பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் ரினியூ பண்ணால் பண்ணுங்கள் இல்லாட்டா நாங்கள் வந்து இது பாருங்கள் பணத்தெல்லாம் வந்து எங்களால் கையாள முடியவில்லை அதனால் எங்களால் சேவை செய்ய முடியவில்லை அப்படின்னு ஒரு சீன் க்ரியேட் பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு ஒரு டவுட் இருக்குது சரி அது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் பலரும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி கிடையாதுங்க இப்போ வந்து அந்த லைசன்ஸை ரினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க் இருக்குது ஏதோ ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி இங்கெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு இதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு எல்லாராலையும் பண்ண முடியுமான்ற கேள்விக்கு அப்புறம் வருவோம் இப்போது இந்த பிரச்சனையில் இருப்பது மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி இந்த நிறுவனம் தான் இந்த நிறுவனத்துக்கு எத்தனை நூறு கோடி ரூபாய்கள் அவங்களுடைய வருஷ டொனேஷன் எவ்வளோன்னு தெரியுமா பல நூறு கோடி ரூபாய்கள் இதில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எத்தனை நிர்வாகிகளை அவங்க வச்சுருக்க போறாங்க அவங்களால அந்த ரினியூவல் பண்ணும்போது மட்டும் இந்த பேப்பர் ஒர்க் பண்ண முடியாதா வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னு சொன்னா நீங்க இதெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்கிற என்ன தப்பா இருக்க முடியும் இன்னைக்கு வந்து தொண்டு நிறுவனங்கள் பேப்பர் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு புலம்பறீங்கள ஒரு சாதாரண இந்திய குடிமகன் ஒரு வண்டியை ஒருத்தருக்கிட்டேருந்து இருந்து வாங்குறாருன்னா அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எவ்வளவு பேப்பர் ஒர்க் இருக்குது எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா பட்டா டிரான்ஸ்பர்க்கு எவ்வளோ கஷ்டப்படணும் பேப்பர் ஒர்க் இருக்குது எவ்வளோ தள்ளணும் அப்படின்றது தெரியுமா அந்த குடிமகன்களுக்காக குரல் கொடுக்காத போராளிகள் முற்போக்கு வியாதிகள் தான் இன்னைக்கு வந்து இந்த மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டிஸ்க்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன குறைஞ்சி போச்சு பேப்பர் ஒர்க் பண்ணணும்னா பண்ணணும் ஆ பண்ண மாட்டேன் அப்படின்னா அது உங்கள் சௌகரியம் யார் என்ன பண்ண முடியும் இன்னைக்கு மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டிஸை பற்றி இப்படி பேசுறீங்களே இதே மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டிஸ் இந்த நிறுவனத்தில் தன்னை இழைத்துக் கொள்ள வேண்டும் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கியூபன் கோன்சாலஸ் நினைக்கிறேன் அவர் அமெரிக்காவில் குடியேறினவர் அவர் இங்க வரார் இங்க வந்து தங்கி பார்த்துட்டு ஐயா சாமி நான் இனிமே இங்க இருக்கவே மாட்டேன்னு தப்புச்சம் போடச்சோம் ஓடி போறார் அவர் என்னென்னலாம் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் நடவடிக்கைகளை பத்தி குற்றம் சொல்லி இருக்கிறார் அப்படின்றது இங்க இந்திய பத்திரிகைகள் இல்ல போப்ஸ் வெளிநாட்டு பத்திரிகை அதுல ரெண்டாயிரத்தி பத்துல வந்த கட்டுரை சொல்கிறது அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க அதில் போய் படித்து பார்த்துக்கோங்க அனஸ்தீஷியா கொடுக்காம விரலை வெட்டினார்கள் அப்படின்றத அவர் முன்வைக்கிற குற்றச்சாட்டு சரி அது வெறும் குற்றச்சாட்டுங்க ஆதாரம் எங்கன்னு கேட்கலாம் ரைட்டு ஆதாரம் இருக்கு இல்ல அவங்க குற்றம் சாட்டினார்கள் அது வந்து செய்தியில் வந்திருக்கு பதினோரு வருஷமா இன்னும் லைவா இருக்கு அந்த லிங்க் ஆனால் சட்டத்தின்படி இந்த பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணணும்னா பண்ணித்தானே ஆகணும் இன்றைக்கி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் மட்டும் குரல் கொடுக்குறீங்களே அப்போ இது மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் அவங்க பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்காங்க இந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் மாதிரி பெரிய அமைப்பாக இல்லாமல் சின்ன சின்ன தொண்டு நிறுவனங்கள்லாம் கூட இருக்குல்ல அவங்களும் இந்த பேப்பர் ஒர்க்கை கம்ப்ளைண்ட் பண்ணி தானே இருக்காங்க அப்புறம் இவங்களுக்கு மட்டும் எனக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து ஒரு மாநில முதலமைச்சரே பொய்யான தகவலை அப்படியே பொங்கி எழுந்து போடுறாங்க உண்மையை பற்றி அவங்களுக்கு கிடையாது அவங்க இன்றைக்கி உண்மையை பேசியிருக்காங்கன்றீங்களா உண்மையை கண்டாலே அவங்களுக்கு வந்து எரியும் போல இருக்குது சரி இப்போ இந்த மாதிரி அரசாங்கம் ஃப்ரீஸ் பண்ணிட்டதுன்னு தவறான தகவலை போட்டிருக்காங்களே விளக்கம் கொடுத்த உடனே ஆ சரிங்க ஏதோ எனக்கு தவறான தகவல் கிடைச்சது அது அடிப்படையில் இந்த ட்வீட்டை போட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை போடலாம்ல உன்னை இன்னொருத்தர் சொல்கிறாரு ஆ ஃபேஸ் சேவிங்கா முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்றாரு பொய்ய மட்டுமே பேசிகிட்ருப்போம் நாங்கள் தான் இந்தியாவை காக்க வந்த தூதுவர்கள் இன்னைக்கு இப்படித்தான் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் சுற்றிட்டு இருக்காங்க அவங்கள புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அந்த பொறுப்புலேருந்து நம்ம தவறினோம்னா வேற யாரையும் சொல்ல முடியாது நமக்கு நாமே திட வேண்டியதுதான் அடுத்தது திக் விஜய் சிங் அவர்கள் காங்கிரசின் மூத்த தலைவர் அனுபவம் வாய்ந்தவர் மத்திய பிரதேசத்தில் பல வருடங்கள் முதலமைச்சராக இருந்தவர் அதுக்கப்புறம் அவரோட அந்த காங்கிரஸ் கட்சியுமே அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் சரி அவர் வந்து ஒரு பொன்மொழி உதிர்த்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் இந்த நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களை தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியுது ஜீன்ஸ் போட்டவங்க நாற்பது வயசுக்கு குறைவாக இருப்பவர்கள் அப்புறம் இன்னும் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க சந்தில் நைதட் அவங்களையெல்லாம் மோடி அவர்களால் இம்ப்ரெஸ் பண்ண முடியவில்லை மோடி அவர்கள் அசிங்கப்படுத்துறதா நினச்சிட்டு ஒட்டுமொத்த பெண்களையே இந்திய பெண்களையே அசிங்கப்படுத்தியிருக்கிறார் திக்விஜய் சிங் ஆனால் இதை எதிர்த்து எந்த ஒரு பெண்ணியவாதியும் குரல் கொடுக்கவில்லை என்ன ஆகாங்க இதே வேற யாராவது பாருங்க மோடி வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களை இம்ப்ரஸ் செய்கிறார் அப்படின்னு பாஜக பொங்கி எழுந்திருப்பாங்க இங்க இருக்க முற்போக்குவாதிகளுக்கு இன்னைக்கு தைரியம் இல்லை எந்த அளவுக்கு வந்து பயாஸ்டா இருக்காங்க நாட்டுக்கு எதிராக இருக்காங்கன்றது இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி யார் இந்த திக்விஜய் சிங் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் நண்பர் ஒருத்தர் சொன்னார் இல்லைங்க இவர் தான் வந்து நமது அரசியல் ஞானி அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய ஃப்ரெண்டு மிஸ் கைடு ஓ சாரி ஃப்ரெண்டு பிலாசபர் கைடு பேசும்போது அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் ஓ இவருக்கு அவர் தான் வழிகாட்டி குருவா வெரிகுட் வெரி குட் வெரி குட் நிறைய விஷயங்கள் இப்போ நமக்கு புரியுது ஆனால் எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனோட எல்லைக்கே போயிருந்தாருன்னா திக்விஜய் சிங் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை அவர் விட்டிருப்பாரு ஆனா அதை பத்தி அவர் கண்டிக்கவே இல்லை பாட்டுக்கு ஒரு பிட்ட போட்டுட்டு போயினே இருக்கிறாரு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்க பல பேர் உள்ளுக்குள்ளேயே பாஜகவோட ஸ்லீப்பர் எல்லாம் மாறிட்டாங்களோன்னு டவுட்டா இருக்குது இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லினே இருக்க வேண்டியது இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒரு ஸ்லீப்பர் செல் மாறி வருவாரு ஏமா இருக்கா மணி சங்கர் ஐயர் ஆமா தான் எதாவது நச்சுன்னு ஒரு பிட்ட போடுவாரு அப்படியே ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டை நாசம் பண்ணிட்டு இருந்த இடம் தெரியாமல் போயிடுவார் பாருங்களா ரொம்ப நாளாக ஒரு ஆளைய காணோம் என்ன ஆனார்னு தெரியல தேர்தல் போதுதான் வருவார் போல இருக்குது ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி நமக்கு நாமே குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நாமே அப்படின்றது கப்புன்னு பிடிச்சிக்கிறது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இங்க இருக்கிற பெண்ணியவாதிகள் பெண் அரசியல்வாதிகள் பெண்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் போராளிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் அவங்களெல்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அது எங்கேயோ நடந்தது அப்படின்னு போகிறாங்களா எங்கேயோ நடந்த பல விஷயங்களுக்கு இங்கே குரல் கொடுக்குறவங்க இந்த விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டாங்க அதான் செலக்டிவ் பொங்கல் நம்பினோர் கெடுவதில்லை ஆனால் போலி முகங்களை நம்பினவர் கெட்டடிஞ்சு போவாங்க இனிமேலாவது எது உண்மை எது போலின்னு புரிஞ்சுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்